90கள் காலகட்டத்துல முன்னணி நடிகையா வலம் வந்த ஒரு கதாநாயகி சமீபத்துல நிறைய சர்ச்சைகள்ல சிக்கி இப்போ கைதாக போற நிலையில இருக்காங்க. அவங்க தான் நடிகை கஸ்தூரி சங்கர். 1974 மே 1 சென்னையை சேர்ந்த சங்கர் சுமதி தம்பதியினருக்கு பிறந்தாங்க கஸ்தூரி. பள்ளி படிப்பை தொடர்ந்து எத்ராஜ்ல கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா மாடலிங் துறையில கால் வைக்கிறாங்க. 1992 மிஸ் சென்னை அப்படிங்கிற பட்டமும் வாங்குறாங்க. அதே வருஷம் ஃபெமினா மிஸ் மெட்ராஸ் பியூட்டி பேஜன்ட் அப்படிங்கிற பட்டமும் வின் பண்ணுறாங்க. 1991 அவங்களோட ஆக்டிங் கரியரும் தொடங்குது. ஆத்தாவும் கோயிலிலே அப்படிங்கிற படத்துல கஸ்தூரியை கதாநாயகியா அறிமுகப்படுத்தினாரு இயக்குனர் கஸ்தூரி ராஜா. இப்படி 90கள் காலகட்டத்துல முன்னணி நடிகைகள் பட்டியல்ல ஒரு முக்கியமான ஆளா வலம் வர ஆரம்பிச்சாங்க கஸ்தூரி. தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு தென்னிந்திய மொழிகள்லயும் கலக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பீக்ல இருந்த காலகட்டத்துல US மருத்துவரா இருந்த ரவிக்குமார் அப்படிங்கிற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கால ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு சங்கல்ப், ஷோபினி அப்படின்னு 2 பசங்களும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமால இருந்து பிரேக் எடுத்த கஸ்தூரி மீண்டும் 2009 கம்பேக் கொடுத்தாங்க. அதன் பிறகு சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் டெலிவிஷன்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து சீரியல், டெலிவிஷன் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க கஸ்தூரி. அதோட 2019 பிக்பாஸ் தமிழ்ல கலந்துகிட்டு 63 பிக்பாஸ் வீட்லயும் இருந்தாங்க. இந்த பிக்பாஸ் ஷோ மூலமா இன்னும் பாப்புலர் ஆனாங்க கஸ்தூரி. இருந்தாலும் நடிகை கஸ்தூரி படங்கள் நடிச்சு பிரபலமானதை விட அவங்க சர்ச்சை பேச்சுல பிரபலமானதுதான் அதிகம்னே சொல்லலாம். கஸ்தூரி அரசியல் சார்ந்த அவங்களோட கருத்துக்களை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணி அப்பப்போ கான்ட்ரவர்சியில சிக்குவாங்க. 2017 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல்ல வரப்போறதா செய்திகள் வைரல் ஆயிட்டு இருந்த சமயம் கஸ்தூரி அவங்க ட்விட்டர் பக்கத்துல ரஜினிகாந்த் ஒரு தகுதியான அரசியல்வாதியா இருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டு பதிவு போட ரஜினிகாந்தோட ரசிகர்கள் பலரும் நடிகை கஸ்தூரிய விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. 2018 மீட்டூ மூமெண்ட் ஒரு பூகம்பமா வெடிச்சிருந்த சமயம் ஒரு சிலரோட டிமாண்ட்ஸுக்கு ஒத்து போகாததுனால பல படங்கள்ல இருந்து நீக்கப்பட்டதாகவும், ஆணாதிக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசினதால பழிவாங்கல்களை சந்திச்சதாகவும், மற்ற படங்கள்ல கமிட் ஆகுறத சிலர் தடுத்தாங்க அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருந்தாங்க கஸ்தூரி. அடுத்ததா ஏப்ரல் 2019 இயக்குநர்கள் பாரதி ராஜா மற்றும் எஸ் சங்கரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. திமுக MP இளங்கோவன் இந்திக்கு எதிராக சொன்ன கருத்துக்களை தன்னை தனிப்பட்ட முறையில புண்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையும் கிளப்பினாங்க. தொடர்ந்து 2019 நடிகர் கார்த்தி சிவகுமார் கிட்ட ஸ்டேஜ்ல செல்ஃபி எடுக்கிறேன், உங்க அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. அதுக்கு இப்போலாம் மரியாதை இல்லாம போயிடுச்சு, செல்ஃபிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, கேட்டுக்கிட்டு போட்டோ எடுக்கணும்னு நடிகர் கார்த்தி மேடையிலே நச்சுன்னு கஸ்தூரிக்கு பதிலடி கொடுத்தாங்க. மூச்சிக்கு முன்னாடி போனை கொண்டு வந்து நிறுத்துறப்போ அந்த ஃபிளாஷ் மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிய மாட்டேங்குது, போட்டோ எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மரியாதை கூட தெரியாம இருக்கிறோம்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஸ்டேஜிலேயே கஸ்தூரியோட செயலுக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு கார்த்தி. அடுத்ததா 2020 டர்டி அஜித் ஃபேன்ஸ்னு ஹேஷ்டேக்கை போட்டு புது பூகம்பத்தை கிளப்புனாங்க கஸ்தூரி. அஜித் ரசிகர் ஒருவர் கஸ்தூரியை பாலியல் ரீதியாக கமெண்ட் பண்ணியிருந்தது தான் இந்த ட்விட்டர் ட்ரெண்டுக்கு காரணமாகவும் இருந்துச்சு. உங்க அம்மா இல்லை உங்க அக்கா தங்கச்சி கிட்ட அதை கேளுங்கன்னு சொல்லி திட்டியிருந்ததோட ஹேஷ்டாக் டர்டி அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு ட்வீட் போட்டு பெரும் சர்ச்சையை கிளப்புனாங்க. இதனால கஸ்தூரிக்கு பதிலடி கொடுக்குற விதமா அஜித் ஃபேன்ஸ் ஹேஷ்டாக் டர்டி கஸ்தூரி ஆண்டி அப்படின்னு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ண இந்த வார்த்தை போர் பெரிய சர்ச்சையெல்லாம் முடிஞ்சுது. 2023 தனியார் ஊடகம் நடத்தின ஒரு விருது வழங்கும் விழால ஏஆர் ரஹ்மான் விருது வாங்கி இருந்தாரு. அப்போ ஸ்டேஜ்ல இங்கிலீஷ் பேசின தன்னோட ஒய்ஃப் கிட்ட தமிழ்ல பேசுங்கன்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு கஸ்தூரி ட்விட்டர்ல என்னது, ஏஆர் ரஹ்மான் மனைவிக்கு தமிழ் வராதா, அவங்க தாய்மொழி என்ன, வீட்டுல குடும்பத்துல என்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா ஏஆர் ரஹ்மான் அவங்க ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி காதலுக்கு மரியாதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸுமே அந்த ட்வீட்டை வைரலா ஆக்குனாங்க. இப்படி ட்விட்டர் கான்ட்ரவர்சிகளுக்கு பஞ்சமே இல்லாதவங்க தான் கஸ்தூரி. இந்த நிலையில தான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அமரன் படத்தில் முகுந்தோட சமூகத்தை குறிப்பிடலை அப்படின்னு அடுத்த சர்ச்சையை கிளப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மக்கள் தொடர்பாகவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்த கஸ்தூரியோட பேச்சு மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்க, இதை அடுத்து நடிகை கஸ்தூரியை கைது பண்ணணும்னு கோரிக்கைகள் எழுந்து வருது. இதனால் அடுத்த நாளே கஸ்தூரி ப்ரெஸ் மீட் வச்சு தெலுங்கு மக்கள் குறித்த தன்னோட சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அகில இந்திய தெலுங்கு சம்மேளன இயக்கம் மன்னிப்பை ஏற்றுக்க முடியாதுன்னு
நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கணும்னும் எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வர்றாங்க. இதை அடுத்து நடிகை கஸ்தூரி மேல கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில பேசுறது, மதம் இனம் குறித்து இருவேறு பிரிவு மக்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கில செயல்படுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளுக்கு கீழே எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குல நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.